இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டா அதிமுகவை மீட்டுருவீங்களா? உறுதியாக. எப்படி இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? தொண்டர்கள் மக்கள் அவங்க உங்க பக்கம் வந்துருவாங்கன்ற மக்கள் வாக்களிப்பார்கள். இந்த கட்சி வந்து தொண்டர்கள் கட்சி, ஜனநாயக ரீதியில் இயங்கிய கட்சி, சர்வாதிகாரத்தின் கோரப்பிடியில் பிடித்து கொண்டு தன் இரும்பு பிடிக்கல் வைத்து கொண்டு எப்படியெல்லாம் கட்சியை வழிநடத்தலாம் என்று ஒருத்தர் இருந்தால், மக்கள் விரும்பாத காலம் பதில் சொல்லும். தொண்டர்கள் பதில் சொல்வார்கள். அந்த தக்க பதில், 9 தேர்தலில் தோத்துட்டாருங்க அவர். அவர் முன்னின்று நடத்திய தேர்தல் 9 தேர்தல், இடைத்தேர்தல் வந்து ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தலில் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியாக இருக்கின்ற அந்த தேர்தலில் கொங்கு பெல்ட்டு அம்மாவுடைய பெல்ட்டு, அவர் வந்து நீங்களும் வாபஸ் வாங்கிக்கோங்க, டிடிவி நீங்களும் ரெட்டலை சின்னத்தை அவங்க தற்காலிகமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பலத்தை நிரூபிப்போம், நம்மளுக்கும் திமுக தானே போட்டி அப்படின்னு சொன்னார். நாங்கள் பெருந்தன்மையை வாபஸ் வாங்கிட்டோம், வெற்றி பெற முடிஞ்சுதா? அப்போ தொண்டர்களும் விரும்பலை, மக்களும் விரும்பலை, நிலை வந்து விட்டதா? தானாக விளையிருக்கணும்ல, ஜனநாயக பொறுப்பை மறுபடியும் கட்சி நடத்தணும். இந்த தேர்தலில் ஒருவேளை அதிமுக சரியாக பண்ணலை, அவங்க மீண்டும் ஒரு தோல்வி அடைகிறாங்கன்னா கட்சியில் மாற்றம் வரும்? உறுதியாக மாற்றம் வரும், உறுதியாக மாற்றம் வரும். கட்சிக்குள்ளேருந்து கட்சிக்குள்ளேயே மாற்றவன். மக்கள் எந்த காலத்திலும் தேர்தலில் எடப்பாடி பழனியை வெற்றி வர செய்ய மாட்டார்கள், ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனுடைய நிலைப்பாடு தான் இன்னைக்கு எந்த கட்சி கூட்டணி போயிருக்கு. அண்ணன் பல மன்சூர் அலிகான் கூட பல பலச்சனத்தை நிற்கிறார் அவர். ஆமாம், அவரும் பல. ஆமாம், அவர் கூட அவரை வச்சு பேட்டி முனுசாமி, அவர் தான் இவருக்கு இவர் அரசியல் ஆலோசகர், அவர் வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கார். அவர் 2 நாள் அவர் அப்புறம் வெளியே அந்த கட்சி அவர் சார்ந்த கட்சியில் மனுஷன் இல்லைன்னு விளக்கிட்டாங்க. இப்போ அவர் சுயேட்சை போட்டிகிட்டு இருக்காரு. பாவம், என்ன செய்யுது? ஆவா, எல்லாத்துக்கும் சுயேட்சைக்கும் ஆதரவு வந்துச்சுன்னா பலாப்பழந்தே போல நிலை உருவாகி இருக்கிறது. பன்னீர்செல்வம் உள்பட ஒரு ஃபேமஸ் சின்னம் ஆயிடுச்சு உங்களால். அடுத்த சீக்கிரத்து போயிடுச்சு அது.